ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்க ரோஹினி லுக்கிக்கி சேனல்ல இருந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல்ல வந்து வீடியோ போட்டு. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவோட தான் வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல வந்து ஒரு ஸ்கின் கேர் அதை பத்தி பார்ப்போம். அதாவது ஸ்கின் கேர் அப்படின்னா சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் காமிச்சு நீங்க இது இதை வந்து எந்த ஸ்கின் டைப்ஸ்க்கு வேணா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்ல போறது இல்லை. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்கின் டைப் இருக்கும். கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்கின் டைப் வந்து மாறும். இப்ப வந்து கோல்டான சீசன்ல நம்மளோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகும். அதுக்கப்புறம் சம்மர் சீசன்ல நம்ம ஸ்கின் வந்து ஆயிலியா மாறும். சில பேத்துக்கு நார்மல் காம்பினேஷன் இந்த மாதிரி நிறைய மாறிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்கின் டைப் இருக்கும் இல்லையா. நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்கின் டைப் பத்தியும் நம்ம ஒரு ஒரு வீடியோல வந்து பேச போறோம். இன்னைக்கு வந்து நான் ஆயிலி ஸ்கின் டைப்பை பத்தி நான் வந்து சொல்ல போறேன். ஆயிலி ஸ்கின் டைப்னா உங்களுக்கு தெரியும், உங்களோட ஸ்கின்ல எப்ப பார்த்தாலும் ஆயில் வந்து ப்ரொடக்ஷன் ஆயிட்டே இருக்கும். ஒரு 10 minutes ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்த உடனே ஒரு 10 minutesல பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ்ல வந்து ஆயில் இருக்கும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆயிலி ஸ்கின் அப்படின்னா நீங்க கண்டிப்பா அது ஈஸியா கண்டுபிடிக்கலாம். உங்க எல்லா பக்கமும் உங்க ஃபேஸ்ல ஆயில் வடிஞ்சுட்டே இருக்கும். அதை வச்சு நம்ம ஒரு பஜ்ஜி போண்டா கூட சுடலாம். அந்த மாதிரி ஆயில் வடிஞ்சுட்டே இருக்கும். சில டைம் எனக்கு கூட அந்த மாதிரி ஆயிருக்கு. அந்த மாதிரி ஆயிலி ஸ்கின்க்கு வந்து என்ன பிரச்சனைனா சீக்கிரமா பிம்பிள்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் போஸ் வந்து நல்லா வந்து போஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். பிம்பிள்ஸ் வந்து வந்தாவே நம்மளோட ஸ்கின் வந்து நம்ம ரொம்ப வந்து நம்மளோட ஸ்கின் வந்து ஐயோ நம்மளே நம்ம தான் இந்த உலகத்திலேயே அசிங்கமா இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். இது எல்லாமே நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இதுக்கு என்னென்ன ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், நேச்சுரலாகவும் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஏன் ஆயிலி ஸ்கின்னா இருக்கு, ஏன் ஆயிலி ஸ்கின் அப்படின்னு சொல்றீங்க, அது எதனால வருது அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் சர்ஃபேஸ்ல வந்து சீபம் அப்படிங்கறது வந்து ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து ஓவரா ப்ரொடக்ஷன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் அப்படிங்கறது அர்த்தம். அந்த சீபம் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து நல்லது இல்லை அப்படிங்கிறது கிடையாது, ரொம்ப நல்லது. உங்களோட ஸ்கின் அண்ட் ஹேருக்கு வந்து அது ரொம்ப நல்லது. உங்களோட ஸ்கின்னு மட்டும் இல்லாம ஹேரையும் நல்ல மாய்ஸ்சரோட வச்சுக்கும் அந்த சீபம். ரொம்ப ஓவரா ப்ரொடக்ஷன் ஆச்சு அப்படின்னா தான் வந்து அது வந்து ஆயிலி ஸ்கின் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஏன்னா ரொம்ப ஆயிலியா இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஆக்னி வந்து வரக்கு சான்சஸ் இருக்கு ஓகேங்களா. இப்ப வந்து இந்த ஆயிலி ஸ்கின்ன வந்து நம்ம வந்து ஃபுட் சாப்பாடு எடுத்துக்கிறதுல வந்து நம்ம வந்து ஆயில் ஃபுட்ஸ் வந்து அதிகமா எடுத்துக்காம, ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமா எடுத்துக்காம நம்ம வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃபுட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டு நம்ம வந்து கம்மி பண்ணலாம். அது ஒண்ணு. இன்னொன்னு நம்ம வெளியே வந்து இன்டர்னலா ஒண்ணு எடுத்துக்கலாம், இன்னொன்னு எக்ஸ்டர்னலா நம்ம எப்படி நம்ம ஸ்கின்ன பாத்துக்கிறோம் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. நீங்க எக்ஸ்டர்னலா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்க்கு நீங்க அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இருக்கலாம். ஆயில் வந்து நீங்க செக்ரீஷன் ஆகும் போதே நீங்க அடிக்கடி உங்களோட ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டே இருக்கலாம். ஹாஸான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாம நீங்க பிளெயின் வாட்டர்ல கூட வாஷ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 2 times வந்து நீங்க கிளென்சர் யூஸ் பண்ணிட்டு சில ஆப்டர்நூன் நீங்க வந்து ஒரு மிட் டைம்ல ஒரு 3 o'clock அந்த மாதிரி வாஷ் பண்றீங்க அப்படின்னா நீங்க பிளெயின் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபேஸ் மிஸ்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் மிஸ்ட் யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களோட ஃபேஸை வந்து வைப் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிறது வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். அது வந்து நாளடைவில் உங்களுக்கு ஒரு ஒரு நீங்க ஒரு 1 month யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆயிடும். அதை வந்து நீங்க கண்டிப்பா பண்ணணும். நான் என்னென்ன சொல்றேன் அப்படிங்கறது வந்து நீங்க நோட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வந்து நான் எல்லாமே ரிசர்ச் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இல்ல எனக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின், என்னோட ஸ்கின் வந்து ஆயிலி ஆகி என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப ஆக்னீஸ் எல்லாம் வந்து ரொம்ப இதா இருக்கு, என்னோட ஸ்கின் வந்து என்னோட ஸ்கின் கண்டிஷனே ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா டெர்மட்டாலஜிஸ்ட் போய் செக் பண்ணி உங்களோட ஸ்கின்க்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் வந்து சிலதெல்லாம் சஜஸ்ட் பண்றேன், நீங்க அதுல வந்து யூஸ் பண்ணி பாருங்க. எதுவா இருந்தாலும் நான் எப்ப சொல்றதும் பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. நான் மட்டும் இல்ல, யாரு சொன்னாலுமே நீங்க வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஒருத்தரோட ஸ்கின் டைப் ஒரு ஒரு மாதிரி. ஏன்னா இப்பவே நிறைய வீடியோஸ்ல வந்து எனக்கு குங்குமாதி தைலம் பத்தி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. அதுக்கு இன்னொரு டைம் நான் வந்து கண்டிப்பா ரிப்ளை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து அவ்வளோ மெசேஜஸ் இப்படி யூஸ் பண்ணலாமா அப்படி யூஸ் பண்ணலாமா எனக்கு ஒத்துக்கல இது. அதுக்கு நான் ஏற்கனவே நிறைய ரிப்ளை பண்ணிட்டேன், இருந்தாலுமே நிறைய கமெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக அதே வந்துட்டே இருக்கு. நான் அதை பத்தி ஒரு நாள் டீட்டெயிலாக சொல்றேன், அது அப்புறம் பார்க்கலாம் சரிங்களா. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபேஸ் மிஸ்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. ஃபேஸ் மிஸ்ட் ஆர் டோனர், ரோஸ் வாட்டர் நீங்க இதெல்லாமே யூஸ் பண்ணலாம். ரோஸ் வாட்டர் வந்து நீங்க ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வச்சுட்டு நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு அதை வந்து ஒரு டிஷ்யூ ஆர் வைப் வச்சு நீங்க வந்து தொடச்சிடலாம். அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இல்ல வெட் வைப்ஸ் நீங்க வந்து நேச்சுரலான வெட் வைப்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். நிறைய மார்க்கெட்ல இருக்கு, உங்களுக்கு எந்த ஃபேவரட் பிராண்டோ நீங்க அதை வாங்கி நீங்க வைப்ஸ் கூட நீங்க வந்து யூஸ் பண்ணலாம்.
அதுக்கப்புறம் நீங்க வீட்ல இருக்கீங்க அப்படின்னா ரா ஹனி இருக்கு இல்லையா, அதாவது பிளைன் எந்த எதுவுமே ஆட் பண்ணாத ஹனி எடுத்து உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு நீங்க ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சுட்டு ஒரு லைட்டா ஒரு மசாஜ் பண்ணி நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்கோட ஒயிட்டும் லெமன் ஜூஸ், கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் கலந்துட்டு நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நான் சிலதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன், சிலது வந்து என்னால நான் என்னென்ன யூஸ் பண்ணுவோம்னா அதை நான் வந்து உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். நான் இப்ப சொல்றது எல்லாமே நீங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் டொமேட்டோஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ரெண்டா கட் பண்ணிட்டு அதை வந்து நீங்க உங்க ஃபேஸ்ல வந்து நீங்க நல்லா ரப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்க அதையும் வாஷ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்ன ஆகும்னா உங்களோட ஸ்கின்ல இருக்கிற ஆயில வந்து அது வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். டொமேட்டோஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இது, உங்களுக்கு வந்து போஸ்ல இருக்கிற அழுக்கு ஓப்பன் போஸ் இருக்கு இல்லையா, அந்த போஸ்ல வந்து ஆயில்லாம் நல்லா செக்ரீஷன் ஆகுறதுனால ஆயில்லாம் அங்கெல்லாம் தங்கியிருக்கும். அதை ஃபுல்லா உங்களுக்கு கிளீன் பண்ணிட்டு வந்துடும் டொமேட்டோஸ் யூஸ் பண்ணிங்க. அப்ப அந்த டைம்ல உங்களுக்கு வந்து டொமேட்டோ யூஸ் பண்ணும்போது லைட்டா பிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகும், அதெல்லாம் நார்மல் தான், நீங்க கண்டிப்பா அதை யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு ரொம்ப எனக்கு இல்லை நான் அதெல்லாம் யூஸ் பண்ண எனக்கு அலர்ஜிக் ஆயிரும், ரொம்ப என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அப்படிங்கிறவங்க நீங்க யூஸ் பண்ண வேணாம். பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்க்கு அலோவேரா ஜெல். அலோவேரா ஜெல் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸ்ல எனக்கு அலோவேரா ஜெல் அலோவேரா ஜெல் சொல்லிட்டே இருந்திருக்கேன். அது ஹேர் ஸ்கின்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதுல வந்து நீங்க வந்து ஆயிலி ஸ்கின்னா இருக்கீங்க அப்படின்னா அலோவேரா ஜெல் வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. ஃப்ரெஷ்ஷா கிடைக்கல அப்படிங்கறத பட்சத்துல பரவாயில்ல, நீங்க வந்து மார்க்கெட்லயே நிறைய 100% அலோவேரா ஜெல் அந்த மாதிரிலாம் கிடைக்குது, அந்த மாதிரி நீங்க வாங்கி உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு நீங்க அதை வந்து ஒரு மாய்ஸ்சரைசரா கூட நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து மாய்ஸ்சரைசர் வந்து வாங்க வேணாம், நீங்க அந்த அதை கூட நீங்க மாய்ஸ்சரைசரா வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களோட ஸ்கின்க்கு வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, மார்க்கெட்ல வந்து வாங்குற என்னென்ன ஃபேஸ் வாஷ் வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செட்டஃபில் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து டெர்மட்டாலஜிஸ்டே வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. செட்டஃபில்ல வந்து உங்களுக்கு ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் இருக்கு, அதுக்கப்புறம் ஜென்டில் ஸ்கின் கிளென்சர் இருக்கு, அது கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ரொம்ப மேக்கப் போடுறீங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணலாம். இல்ல மேக்கப்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்னா ஜென்டில் கிளென்சரே வந்து உங்களுக்கு போதும். அது வந்து எப்படி இருக்கும்னா உங்களுக்கு நுரையெல்லாம் வராது, நீங்க நார்மலான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ற மாதிரி நுரையெல்லாம் அதிகமா வராது. உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும், அதிகமா நுர வராமல் கெமிக்கல்ஸ் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும் உங்களோட ஸ்கின். அது நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் செட்டஃபில்டு. அப்புறம் செபாமெட்டோட வந்து நீங்க யூஸ் பண்ணலாம், ஃபோமிங் கிளென்சர் இருக்கு அது யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்ல இருக்க போஸ்ல இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து அதை எடுத்துட்டு வந்துடும், அது ரொம்ப நல்லா இருக்கும். மேக்கப் போடுறீங்க அப்படின்னா அந்த ஃபோமிங் கிளென்சர் வந்து யூஸ் பண்ணுங்க. இன்னொரு கிளென்சர் வந்து அபினோ கிளியர் காம்ப்ளெக்ஷன் கிளென்சர் அப்படிங்கிறது இருக்கு, ஸ்கின் கிளென்சர், அதுவும் உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும். நீங்க இது எல்லாமே வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் டோனர்ஸ், நான் வந்து ஃபேஸ் மிஸ்ட் அண்ட் டோனர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க டோனர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். டோனர்ஸ் அப்படின்னா ஒன்னு கிடையாது, ரோஸ் வாட்டர் இருந்தா போதும், அல்லது குக்கும்பர் வாட்டர் இருக்கு இல்லையா, குக்கும்பர் வந்து ஒன்னு எடுத்துக்கோங்க, அதை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிட்டு அந்த வாட்டர் இருக்கு இல்லையா அதை மட்டும் நல்லா ஸ்வீஸ் பண்ணிட்டு அதுல 2 drops ஆஃப் லெமன் பிழிஞ்சிட்டு அதை வந்து நீங்க உங்க ஃபேஸ்ல வந்து டேப் டேப் பண்ணிக்கோங்க. அது வந்து பெஸ்ட் டோனர், உங்களுக்கு வந்து போஸ் எல்லாமே கிளியரா சரியாகும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கு, எனக்கு ஆக்னி இருக்கு, எதா இருந்தாலுமே சூப்பரா உங்களுக்கு கிளியர் ஆகும். உங்களுக்கு ஆயில் வந்து உங்க ஃபேஸ்ல செக்ரீஷன் ஆகுறதும் கண்ட்ரோல் ஆகும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குக்கும்பர் வந்து எனக்கு இப்ப இங்க கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்சா நான் வந்து கண்டிப்பா நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கறத செஞ்சு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆயிலி ஸ்கின்க்கு என்னென்ன ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது சொல்றேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள், கடல மாவு அது கூட ரோஸ் வாட்டர் அது ரெண்டையுமே நீங்க கலந்து உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அப்பவே உங்களுக்கு இன்ஸ்டன்டா நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ஆயில் வந்து உங்களுக்கு அதிகமா வந்து ஆயில் வந்து வடியாது. இன்னொன்னு அதே மாதிரி முல்தானி மட்டி, முல்தானி மட்டியும் நீங்க வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். அது வந்து உங்களை ஆயில் செக்ரீஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணும். முல்தானி மட்டி கூட நீங்க ரோஸ் வாட்டர் ஆர் எல்ஸ் உங்களுக்கு வந்து ரோஸ் வாட்டர் கூட நீங்க ஜஸ்ட் ஒரு டிராப் ஆர் 2 drops வந்து லெமன் ஜூஸ் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்க அதை கூட உங்க ஃபேஸ்க்கு வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அப்புறம் சில பேருக்கு வந்து ஜாதிக்காய் அப்படிங்கறது தெரியும் நினைக்கிறேன், கடுக்காய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க,
அது வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட ஸ்கின்ன வந்து இளமையா பாத்துக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அந்த பொடி வந்து நீங்க எந்த நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கனாலும் கொடுப்பாங்க. அதை கொஞ்சம் எடுத்துட்டு அது கூட ஹனி ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக். இப்ப நான் ஒரு மூணு ஃபேஸ் பேக் சொல்லிட்டேன். ஆயிலி ஸ்கின்னுக்கு இந்த ஃபேஸ் பேக் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணுங்க. கிளென்சர் சொல்லியாச்சு, டோனர் சொல்லியாச்சு, ஃபேஸ் பேக் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர்ல பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வந்து அலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து தி பெஸ்ட், அஃபோர்டபுள் கூட உங்களுக்கு. அதை தவிர்த்து எனக்கு மார்க்கெட்ல கிடைக்கிற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா நியூட்ரிஜினால ஹைட்ரோ பூஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் இருக்கு, அது நீங்க யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் செபமெட்ல அதே மாதிரி ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் இருக்கு, அது யூஸ் பண்ணலாம். நான் சொல்றது எல்லாமே நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு கண்டிப்பா டீட்டெயிலா புரியும். இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். செட்டஃபில்ல கூட மாய்ஸ்சரைசர் இருக்கு, நீங்க அதை வந்து ட்ரை பண்ணலாம். சும்மா வந்து நம்ம மார்க்கெட்ல கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ்ல எல்லாமே டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அப்படின்னு போட்டிருப்பாங்க, ஆனா இதெல்லாமே கண்டிப்பா டெர்மட்டாலஜிஸ்ட்லி டெஸ்டட் தான். டெர்மட்டாலஜிஸ்டே வந்து உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நீங்க இதெல்லாம் நான் சொல்றது எல்லாமே நீங்க வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கையில பேட்ச் டெஸ்ட் பண்றதை விட நீங்க உங்க நெக்ல வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் டிஸ்க்ளைமர், ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா.